மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். திமிரி எழுந்த திரௌபதி ட்ரைலர், திணறும் திருமா, கொண்டாடி தீர்த்த நெட்டிசன்கள், ஒரே ஒரு திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ட்ரைலர் வெளியாகி இவ்வளவு பெரிய தாக்கத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்துமா? அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ கிடையாது, பெரிய டைரக்டர் கிடையாது. உண்மையா சொல்ல போனா யார் ஹீரோ யார் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய தாக்கம், இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இவ்வளவு பெரிய சர்ச்சைகளை கிளப்புமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னங்க பிஸ்கோத்து, நாங்கள் இதையும் செய்வோம், இதற்கு மேலையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டி நிற்குது திரௌபதி திரைப்படம். உண்மையாகவே இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி ஒரே நாளில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய வரவேற்பையும் எதனால் பெற்றது? எதற்காக திருமா அவர்கள் கடுப்பாக இருக்காங்க? இந்த திரைப்படம் எதை சொல்ல முன்வருகிறது? இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் என்ன சொன்னார் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுமுக இயக்குனர் மோகனுடைய இயக்கத்தில் நடிகர் ரிச்சர்ட் நாயகனாக நடித்து வெளியாக போகிற திரைப்படம் தான் திரௌபதி. இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க நாடக காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த சமூகத்தில் நாடக காதலால், போலியான காதலால் பெண் பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், பெண் பிள்ளையை பெற்ற பெற்றவர்கள் இதனால் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள், அந்த சமூகம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் தோலுரித்து காட்டி வெட்ட வெளிச்சமா அந்த ஒரு திரைப்படத்தை நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி திரைப்படத்தினுடைய இயக்குனர் மோகன் சொல்லியிருக்காரு. அதிலும் முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலரில் இடம் பிடித்திருக்கக்கூடிய வசனங்கள் தான் இவ்வளவு பெரிய வரவேற்புக்கும் இவ்வளவு பெரிய சர்ச்சைகளுக்கும் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அடங்கலனா அடக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனமாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே வந்து ஒன்று தான், எங்களுடைய மண் மேலே கை வச்சாலும் சரி பொன் மேலே கை வச்சாலும் சரி உன்னை வெட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வசனங்களால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விசிகா தரப்பிலிருந்து இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க திருமா அவர்களை பற்றியான விமர்சனங்களை வந்து வச்சு எடுத்திருக்காங்க. திருமாவளவனை போன்ற காட்சி கதாபாத்திரங்களை இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த திரைப்படத்துக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவு போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஜாதி வரி பிடித்த திரைப்படம், ஆதிக்க ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மோகன் பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் நாங்கள் யாரையும் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தை பெண் பிள்ளைகளும் அவங்களை பெற்ற பெற்றவர்களும் போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக தான் நாங்கள் இதை வடிவமைத்திருக்கிறோம், காட்சிப்படுத்திருக்கிறோம், யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. காயப்படுத்தாம அது இருக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை வந்து அந்த படம் பேசியிருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே நான் என்ன கேட்குறது, 5 லட்சம் வியூஸ் எப்படியாவது தாண்டிடணும்னு நினச்சேன். இந்தியா லெவல் ட்ரெண்டிங்கில் ட்விட்டர்லேயும் யூடியூப்பில் வேர்ல்டு லெவல் 4th place வந்திருக்கு திரௌபதி ட்ரெய்லர். அண்டு ரொம்ப 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 நன்றி அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லோரும் பார்க்காதவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, நிறைய பேர் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கீங்க தெரியும். பார்க்காதவங்களுக்கு ட்ரெய்லரை கொண்டு போய் சேருங்க. இது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு விவாதத்தை கொண்டு வரணும், இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரணும். பெண்களை வியாபாரமாக ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பெண்களை ஒரு ஆயுதமாக இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து ஒரு சினிமா என்ன செஞ்சிட போகுது அப்படி சாதாரணமாக கேட்டுடலாம், இது மாற்றம் கண்டிப்பாக. இந்த ட்ரெய்லரையோ இந்த படத்தையோ பார்க்குறப்போ ஒரு பெரிய மாற்றம் பெண்கள் மனசுலையும், நம் வீட்டில் இருக்க பெண்களுக்கும் வெளியே உலகத்தில் என்ன நடக்குது, அவங்கள சுற்றி என்ன ஆபத்து இருக்குதுன்றத தெளிவாக புரிய வைக்கும், புரிஞ்சுப்பாங்க. சீக்கிரமாக படம் ரிலீஸ் பார்த்து நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். இனிமேல் தான் என்கிட்ட இதெல்லாம் பேசுவாங்க, நிறைய பேர் இப்போ பேசினாங்க, தொடர்ந்து அதை பத்தி பேசி. இயக்குனர் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைலர் வெளியாகி ஒரே நாள்ல யூடியூப்ல 1 மில்லியன் வியூஸ், அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்டிங், சமூக வலைதளங்கள் பேஸ்புக் முழுவதும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு சில விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வெளியாகி உண்மையாகவே யாராவது ஒருத்தரை தாக்கி பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, பேசியிருந்தாங்கன்னா,
அப்போ நம்ம வந்து எதிராக வந்து பேசலாம். ஆனால் வெறும் ட்ரெய்லர் தான் வெளியாகியிருக்கு. அதே போல் இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பரியேறும் பெருமாள் படமாக இருக்கட்டும், இல்லை இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு போன்ற பல படங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன சொல்லுது, சமூகத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படின்ற வந்து எல்லா விஷயங்களையும் உணர்ந்து யாருமே எதிராக வந்து எந்த ஒரு கருத்தையும் பதிவு பண்ணலை. அதே போல தான் இந்த ஒரு திரைப்படம் தெளிவாக சொல்லியிருக்கார் இயக்குனர். இது நாடக காதலை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். பெண் பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களும் இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சமூகத்துக்கு சில கருத்துக்களை நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் படம் வெளியாகி வரட்டுமே, அதில் என்ன உண்மையான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம ஏற்றுப்போம். சாதிகளை புறம் தள்ளி சமூகத்துக்கு நல்ல கருத்துக்கள் வந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், இல்லை இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டாக இருக்கட்டும், இல்லை திரௌபதியாக இருக்கட்டும், இல்லை இதற்கு பிறகு வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், உண்மையாகவே சாதிகள் சாதி ரீதியான ஒரு தாக்கத்தில் நம்ம பார்க்காம சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை மட்டுமே நம்ம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.